வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த தூக்கம், இது வரப்பிரசாதமா சாபமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். அது பல காலத்துக்கு அப்புறம் ஆடியோ புட்டுக்குச்சு. இதே இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டு ஒரு அப்ளிகேஷன், நாம் இந்த ஃபோட்டோ வீடியோ இதை செலக்ட் பண்ணும்போது அது பல்ப் மாட்டிங்கன்னு அது வந்துடுது. அது என்ன கருவமோ தெரியல, அது ஒழிஞ்சு போட்டோம் யாவும் அன்னைக்கு. இப்போ தூக்கம், இது வரமா சாபமா? நான் வந்து கனவுகள் வெறுட்டும் மனிதன் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து எனக்கு மறுபடி ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மிக மிக மோசமான சில சம்பவங்கள்லாம் வந்து சிம்பாலிக்காக கனவாக வந்துடும் நொய்யால். அப்போ என்ன ஆகுது, தூக்கங்கிறது ஒரு சாபமாயிருது. அதே போல் வேலை இருக்குது, வேலை இருக்கிற நேரத்தில் தூங்கி விட்டோன்னு வைங்க, அது சாபம். இல்லை மூச்சு உக்காந்துக்கிட்டு மச மசன்னு இருக்கும்னு வைங்க, அதுவும் ஒரு சாபம்தான். இது எல்லாத்துக்குமே வந்து இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் இருக்குது. இந்த இதுக்கு இந்த தூக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வந்து மனித உடல், இதை வந்து சரீர தர்மம் அப்படின்னு வேத வேற்பனர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சரீர தர்மத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து எல்லா விதிகளுக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு. இந்த உடல், இதை வந்து நாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். கண்டிஷன் சப்ளை, இப்போ வந்து சரியான உணவு இல்லாமல் சரியான ரெஸ்ட் இல்லாமல் மண்டை பூரா டென்ஷனை வச்சுக்கிட்டு கூடவே நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னு வைங்க, அசலுக்கு மோசம் வந்துடும். மற்ற மேட்டரெலாம் இல்லாமல், அதாவது ஓரளவுக்கு சத்தான உணவு, இந்த மண்டையை குடையிற மேட்டரெல்லாம் இல்லாமல், சரியான தூக்கம் இருந்து நீங்கள் வந்து பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா வந்து பாடி வந்து ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னு வைங்க, என்னடா ஆகணும்னா உடலை தின்னும். அது எப்படிங்கன்னு கேட்பீங்க. இப்போ நாம் வந்து ஏழுமலையானுக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு உண்டியை வச்சு வச்சுருப்போம். அந்த மாதிரி மனித உடல் வந்து நிறைய சேர்த்து வைக்குது. இது நம்ம ஜீன்லேயே இருக்குது. அதெல்லாம் இந்த பஞ்சங்கள், வறட்சிகள் இதெல்லாம். சில பேர் வந்து தரைக்கும் அவன் வீட்டுக்கும் 10 அடி ஒசரம் இருக்கும். வீட்டுப்படியே வந்து மாடிப்படி மாதிரி இருக்கான். அது ஏன் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. நீங்கள் வந்து அவனுடைய பூர்வீகத்தை பற்றி பார்த்தீர்கள் என்றால், அவன் வந்து அவர்களுடைய மூதாதையர்கள் இந்த கடற்கரை, ஆற்றங்கரை இங்கெல்லாம் வாழ்ந்து தண்ணியில் கிண்ணில் பல்பு வாங்கி இம்சப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் லாஜிக் கிடையாது. இப்போ இந்த நம்ம நியாண்டர் செல்வன் அந்த முன்னோர் உணவுங்கிற புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு காலகட்டம் வரைக்கும் குண்டாக இருந்த ஹீரோயின்லாம் அழகு, அது சாவித்திரி ஆகட்டும், சரோஜா தேவி ஆகட்டும். அந்த அம்மா வந்த பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த அம்மாவுடைய பேக் வரும் அந்த அளவுக்கு. அதற்கு காரணம் என்னென்னா, அப்போ வந்து அந்த பஞ்சம் வறட்சி அதை சந்தித்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, அதனால் வந்து நல்லா சாப்பிடணும் அந்த பஞ்சத்தை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இது இருக்கும். சரி, அது ஒரு பக்கம். இதில் இந்த தூக்கத்தில் பல நல்ல மேட்டரெலாம் நடக்குது. பல நல்ல மேட்டரெலாம் நடக்குது. இந்த தேஞ்சி போன செல்லெல்லாம் அப்படி ஓவர் ஆயிலிங் பண்ணிக்கின்னு ஒரு கண்டிஷனுக்கு வரும். செத்து போன செல்லெல்லாம் உரம் போய் புது செல்லெல்லாம் உற்பத்தி ஆகும். அதே போல் நாம் வந்து டியூப்லைட்டை போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு தூங்காமல்
ஒழுங்கு மரியாதையாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் தூங்கணும்னு வைங்க. அது ஏதோ ஒரு என்ஜைம் சுரக்கு தான். அதுதான் ஞாபக சக்திக்கு முக்கியம். அதே போல் இந்த உடல் உறவில் ஈடுபடும்போது எண்டோர்ஃபின் அப்படின்னு ஒரு என்ஜைம் சுரக்குது, ஹார்மோன். அது வந்து தூக்கத்தை கொடுக்கும். இப்படி சில மேட்டர்லாம் இருக்குது இல்லைங்களே. தூக்கம் எப்போ வரும் அதுதான் முக்கியம். இப்போ உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட் நான் வந்து மொக்க போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோட்டாகி வரும். அதாவது இந்த மனித மூளை அது ரொம்ப கிளவர். டே, இவன் சும்மா லேகியம் வைக்கிறான்டா, என்ன லேகியம் வைக்கிறான்டா அப்படின்னு இந்த பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளையை குறைச்சிரும், ஆக்சிஜன் சப்ளையை குறைச்சிரும். அட் த சேம் டைம் அது சஸ்டெயின் ஆகணும்ல, அதனால் கோட்டாகி வரும். அப்படி நாம் ஒரு மேட்டர் நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த பாஜக அரசு கூட கடமை உரிமை ரெண்டும் ஒரே நாணயத்தின் பக்கங்கள் அப்படின்னு ஓலா விடுவானுங்க. நம்ம உரிமையெல்லாம் வந்து உப்புக்கண்டம் போட்டுருவானுங்க, அது வேறு கதை. ஆனால் கடமை மட்டும் செய்யணும், அதெல்லாம் வேறு கதை. இந்த மனித உடல் வந்து அப்படி கிடையாது. இதற்கு மனித உடலை பொறுத்த வரைக்கும் உழைப்பும் உறக்கமும் ஒரே நாணயத்தின் பக்கங்கள். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்கன்னு வைங்க, நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் வரும். நீங்கள் தழுக்காக உக்காந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, தூக்கம் வராது. எப்படி வரும்? உழைத்தால் களைப்பு ஏற்படும், களைப்பு ஏற்பட்டால் பாடிக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்லீப் மோடுக்கு போகும். உழைக்கவே இல்லையே நாம், அந்த ஸ்லீப் மோட்லேயே தானே இருக்கோம், அதனால் தூக்கம் வந்து தொலையாது. அது ஒரு பக்கம். இப்போ சிலர் நினைப்பது என்னென்னா, தூக்கத்தை குறைத்து கொண்டால் இந்த பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுருமா அப்படின்னு. இது எல்லாமே வந்து நான் அடிக்கடி சொல்கிற மேட்டர் தான். ஒவ்வொரு மனிதனும் யுனிக். உங்களுக்கு பொருந்தும் விதி எனக்கு பொருந்தாது. இப்போ நான்லாம் வந்து தூங்கிறதுக்குனே தனியாக சில ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பேன், அதை போட்டால் தான் தூக்கமே வரும் ஐயால். சிலரை பார்ப்பீங்க ஷூவை கூட அவுக்க மாட்டான், அப்படியே அந்த கொட்டை நசுங்கி போகிற மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே தூங்குவான். அவெல்லாம் தெய்வம் மாதிரி, அது வேற கதை. இதே யுனிக், ஒவ்வொரு மனிதனும் ஒரு யுனிக். இப்போ உங்கள் உடலை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உடம்பு வந்து நம் அறிவை விட அது அறிவாளி. மனித உடல் நம்முடைய புத்தியை விட அது ரொம்ப அறிவாளி. அதுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இப்போ நாம் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும். நாம் அப்படி கிடையாது இல்லையா, அது வேணாங்கும் போது தான் நாம் அந்த சண்டி மாட்டை அடித்து விரட்டுற மாதிரி அதை விரட்டுறோம். அது சுறுசுறுப்பாக இருக்கும்போது அவன் அந்த டிவியில் இந்த அதே தான் ஒரு டிவி வரும் அப்போலாம் எஃப்டிவின்னு. இப்போ இன்றைக்கி வந்து நெட்டில் கொய்யால இதெல்லாம் பிச்சை வாங்கணும், அது வேற கதை. உங்கள் உடல் உழைக்க தயாராக இருக்கும்போது உழைக்கணும், அது களைச்சி போகும்போது அதுக்கு ரெஸ்ட்டை கொடுக்கணும். அதுதான் முக்கியம். இதில் இன்னொரு மேட்டர் இருக்குது. என்னடானா, மனிதனுக்கு வந்து மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கர்மம். இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு, என்ன ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு, நான் இது வரைக்கும் நீட்டி முழக்கின லாஜிக் பிரகாரம் தூக்கம் வந்துடணும். ஆனால் மூளை வீழ்ச்சிக்கலாம், தூக்கம் வந்து தொலையாது. செய்த வேலைக்கு கூலி வருமா வராதா, என்ன அவனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி என்ன, அவன் சவுண்ட் பார்ட்டியா, சவுண்ட் பார்ட்டியாக இருந்தாலும் கொடுக்குற மனசு உண்டா. சில தாய் வழியெல்லாம் இருப்பான், கல்லாவில் லட்ச லட்சமாக விழுந்துக்கிட்டே இருக்கும். கடையில் வந்து பெருக்கி கோலம் போடும் பாருங்கள்,
அது மோஸ்ட்லி வந்து விதவையாக தான் இருப்பாங்க. விதவை இல்லை குடிநோயாளி கணவன் இந்த மாதிரி. அவங்களுக்கு ஏதோ மாதத்துக்கு ஒரு 300 ரூபா எவ்வளோ தரணும். அதுக்கு அந்த பொம்பளையை வந்து 1 மணி நேரம் நிற்க வைப்பான். அந்த மாதிரி பக்கியெல்லாம் உண்டு. இப்படி இதையெல்லாம் போட்டு யோசிக்கும்போது அங்கே தூக்கம் வந்து தொலையாது. இப்போ உடம்பை பற்றி சொன்னேன், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகும், டயர்டானால் தூக்கம் வரும். மூளை வந்து அப்படி கிடையாது, இது ரிவர்ஸு. இதுக்கு வேலை கொடுத்தாச்சுன்னா என்ன கொடுத்தாச்சுன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், என்ன போயிட்டே இருக்கும். இப்போ அந்த மூளையை வந்து தட்டி தூங்க வைக்கணும், அது பெரிய வித்தை, என்ன பெரிய வித்தை. இந்த வழிகள் இந்த கல்யாண வேலையில் சிக்கி சீரழிவார். சீரழியும் போது ஒரு ரூமில் போய் கதுவை தாப்பால் போடலாம், பார்த்தா தாப்பால் இருக்காது, காலை முட்டு கொடுத்து தூங்கிடுறா கைப்புள்ளன்னு தூங்கிடுவார். அதெல்லாம் ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. இப்போ நான்லாம் வந்து எப்படின்னா, முருகேஷா நீ பேசுகிறத வச்சு எழுதுறத வச்சு ஒருத்தனும் உருப்பட போகிறதில்ல, இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, இவன்லாம் வந்து இந்த பிஸ்டல்லேருந்து புறப்பட்ட புல்லட் மாதிரி, அவன் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துருவான் அவ்வளோதான். நீ எதுக்கு சும்மா டென்ஷன் ஆகிற, எவன் அம்மாவில் எவன் வேணா மேட்ரு பண்ணிக்கிட்டான், உன் அம்மா கிட்ட வரான் பார்த்துக்க, இப்படி சொல்லிக்குவேன் எனக்கு நானே. அப்புறம் தூக்கம் வரும் தொலையும். இது ஒரு பக்கம். அதே போல் இந்த தூக்கம், தூக்கத்துக்குன்னு சில மேட்டரெல்லாம் இருக்குது, என்ன மேட்டரெல்லாம் இருக்குது. நாம் வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ன்றதுனால எல்லாத்தையும் டச் பண்ணி சொல்கிறேன். இப்போ எல்லாரும் வந்து வாஸ்து பிரகாரம் நைருதி மூலையில் பெட்ரூமை வைப்பான். நைருதி அப்படின்றது வந்து குபேர மூலை, ராட்சச மூலை, அங்கே தான் பீரோவும் இருக்கும், பீரோ லாக்கர் எல்லா வெங்காயமும், அதில் பாண்டு பத்திரம் பாஸ்புக்கு எல்லா வெங்காயமும் இருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட வைப்ரேஷனு இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அடுத்தது, நீங்கள் வந்து நைருதி மூலையில் இருக்கீங்கன்னா இந்த வீட்டையே நீங்கள் தாங்கி வச்சுருக்கீங்க தலையிலன்னு அர்த்தம். தூக்கம் எப்படி வந்து தொலையும், அது ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா, பெட்ரூமில் உக்காந்துக்கிட்டு, என்ன பெட்ரூமில் உக்காந்துக்கிட்டு பெட்டில் உக்காந்துக்கிட்டு இவர் ராஜகாரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார், என்ன அப்படியே படுத்தா எங்கேருந்து தூக்கம் வரும். இது ஒரு பாயிண்ட். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னை போன்ற எளிய மனிதர்களுக்கு. இப்போ தெய்வாம்சம் கொண்டவர்கள்லாம் இருப்பான், நான் தான் சொன்னேன் என்ன கொட்டை நசுங்கி போகிற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு அதை போட்டு தூங்குவான், அவெல்லாம் தெய்வம். நான் சொல்கிறது வந்து நம்ம மாதிரி சாமானியர்களுக்கு சில டிப்ஸு. இந்த எவ்வளோ நேரம் தூங்கலாம், இது ஒரு கேள்வி. 8 மணி நேரம் தூங்கணும் ஒரு ரூல். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் தூங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரமாவது தூங்கியே ஆகணும். கண்ணதாசன் ஏதோ எழுதிட்டு வருவார், வரும்போது ஒரு மனிதன் 3 மணி நேரமாவது தூங்க வேண்டும், அதுக்கு குறைவாக தூங்குறோன்னா நம்பப்படாது அப்படின்பார், என்ன நம்பப்படாதும்பார். இப்போ இந்த ராகுகேதுக்களை பற்றி இந்த தொடரில் எழுதும்போது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ராகுகேதெல்லாம் வந்து என்னடான்னா, தேய்பிறை நாட்களில் பலம், இரவு நேரத்தில் பலம். இந்த ராகுகேது சரியில்லாதவன்லாம் தூங்கிடுவானான்னா தூங்க மாட்டான், அது நெகட்டிவில் ஓடிக்கிட்டு இருக்கான், அது வேறு கதை. ராகுகேது நல்லா இருக்கிறவன் அவனும் வந்து ராத்திரியில் முழிச்சிருப்பான், ஆனால் அவன் வந்து பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கான். இது நிறைய பாயிண்டெல்லாம் இருக்குது. இந்த தூக்கத்தில் வந்து ரேம் அப்படிம்பான், ரேபிட் ஐ மூமெண்ட். அதாவது சிலர் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ணு பாப்பா வந்து வேகமாக அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதாவது அண்ணன் வந்து டீப் ஸ்லீப்பில் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
தூக்கத்தில் பல படிநிலைகள் உண்டு. அதாவது அந்த தூக்கத்தின் ஆழம் குறையும் போது அந்த பாப்பா வேகமாக அசையும். அதே போல் இது நாம் உறங்கும்போது, அதாவது டீப் ஸ்லீப், அப்படி உறங்கும்போது அங்கே வந்து என்னடான்னா சகஜ பிராணயாமம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ வந்து இந்த குடிமீன்லாம் வந்து பிராணயாமம் அப்படின்னு வந்து அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி செயற்கையாக மூச்சை அடக்கி குசு விட்ட மாதிரி விடுவான் கடைசியில் அந்த மூச்சை. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் இந்தியா. என்ன அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் இந்தியா? அதாவது உங்கள் எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறான். நீ வந்து எண்ணத்தை எதையாச்சும் பண்ணால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. வே எண்ணம் அப்படிங்கிறது ப்ராடக்ட், மூச்சுங்கிறது அதனுடைய வெளிப்பாடு, அவ்வளோதான். நீங்கள் வந்து சிம்னியில் புகை வருதுன்னு அது மேலே போய் உக்காந்துக்கிட்டா சரியாக போயிடுமா? முடியாது. அப்படி மைண்டு டியூனிங் தெரியணும். இந்த மைண்டு டியூனிங் தெரியணும். இப்போ நான்லாம் வந்து தூக்கம் வரலன்னு வைங்களேன், என்னடா பண்ணுவேன்னா, ஒய்யால் ஆல்ரெடி 100 படத்துக்கு திரைக்கதை எழுதி வச்சுருக்கேன், 100வதாக வந்து ஒரு கலைப்படம் கூட எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா 100வது படம் கூட வந்து மசாலாவே எடுத்தால் நல்லா இருக்காது. இல்லை பேருக்காக இதில் ஒன்று இது வேறு, ஒரே வருஷத்தில் என்ன, ஒரே வருஷத்தில் 12 படம் கிடக்கணும். பாப்பு படம், ஐயப்பன் படம், அம்மன் படம், பேய் படம், இப்படி என்னென்ன ஜானர் இருக்கோ எல்லா ஜானர்லேயும் 10 படம் கொய்யால் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அப்படி ஜல்சாவாக நினச்சி பார்க்குறது துட்டா துக்கானியா? ஃபஸ்ட்டு படம், 2வது படம், 10வது படம், 20வது படம், 50வது படம், 100வது படம், சரி வர்ற காசெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு ஸ்கெட்சு, என்ன அதுக்கு ஒரு ஸ்கெட்சு, ஒரு பெரிய கண்டெய்னரை வாங்கி அதை வந்து ரெசிடென்ஸாக மாற்றி போடுறது. அதுக்குள்ளேயே வந்து ஒரு குட்டி கார், ஒரு குட்டி டூ வீலர் எல்லாம் வச்சுக்கிறது. இப்போ ஷூட்டிங் இல்லைன்னு வைங்க, இப்போ நம்மதெல்லாம் வந்து என்னடான்னா எல்லாம் கை மாற்றி கொடுத்துட்றது தான், என்ன கை மாற்றி கொடுத்துட்றது தான். நான் வந்து பிளான் பண்ணுறதெல்லாம் பண்ணேன், ஃபீல்டில் சொதப்பிடுவேன், ஃபீல்டில் சொதப்பிடுவேன். இப்போ வந்து கலைஞர் வந்து இந்த திரைக்கதை வசனம்லாம் எழுதுவாரான், எழுதும்போது அவன் காப்பி கோப்பையை டீபாய் மேலே வைக்கிறான், அவன் வைக்கிற விதத்தில் அவனுடைய கோபம் தெரிய வேண்டும், இப்படியெல்லாம் எழுதுவாரான். அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக பிளான் பண்ணுவேன், ஆனால் ஃபீல்டில் வரும்போது சொதப்பிடுவேன். அதனால் வந்து பவுண்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா போதும், பவுண்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சுன்னா போதும், நம்ம எச்சராஜா கூட டைரக்ட் பண்ணிடலாம். இந்த கேப்பு கிடைக்கும்ல, அந்த கேப்பில் வந்து அப்படியே டூர் போகிறது, ஆல் இண்டியா டூர். இப்போ செலவுக்கு நம்ம ஜோதிட நூல்கள் இப்போ உளறி கொட்டிக்கிட்டு இருக்க பாருங்க, எல்லாத்தையும் கலந்து கட்டி ஜோசியம், வாஸ்து, மனவியல், யோகம், இந்த மாதிரி ஒரு மொபைல் புக் ஸ்டோர், இப்படி கனவுகள், என்ன கனவுகள், உங்களுக்கு எதை நினைத்தால் மனதுக்கு இதமாக இருக்கிறதோ அதை நினைக்கணும். ஐயால அதை விட்டு போட்டு நாட்டு நிலைமைய, பெட்ரோல் விலைய, ஜிஎஸ்டியை, இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, இந்த கருமம், இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, பைத்தியம் பிடிச்சி அலைய வேண்டியது தான். கனவுகள், கனவுகள், இந்த மூளையில் வந்து சிந்தனைகள் பாசிட்டிவாக ஸ்லோவாக போயிட்டுருக்கும்போது அது ஒரு விதமான வேவ்ஸ் வருதான். இது இந்த சொதப்பல்கள், டென்ஷன் இதெல்லாம் வரும்போது வேறு விதமான அலைகள். இது இல்லாமல் அப்படி டியூன் பண்ணிக்கணும், டியூன் பண்ணிக்கிட்டு தூங்கணும். தூக்கம் வந்தால் தான் படுக்கைக்கு போகணும், தூக்கம் வந்தால் தான் படுக்கை அறைக்கு போகணும், தூக்கம் வர்ற வரைக்கும் வேலை பார்க்கணும், என்ன வேலை பார்க்கணும். இப்போ நாம் வந்து ஒவ்வொருத்தனும் நான் உள்பட 100 வேலையை பெண்டிங்கில் வச்சுருப்போம், என்ன 100 வேலையை பெண்டிங்கில் வச்சுருப்போம். ஏதோ ஒரு வேலை யாருக்கோ லாபம், யாருக்கோ ஒரு திருப்தி, யாரோ ஒரு தேங்க்ஸ் சொல்லுவான்,
அந்த மாதிரி காரியங்கள். தூக்கம் வர வரைக்கும் செய்யணும். தூக்கம் வந்தால் பெட்ரூமுக்கு போ, பெட்டில் படு, உடனே தூக்கம் வந்துடும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.